நண்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, இது சம்பந்தமான பதிவை நம்ம நிறைய ஜோதிட ரகசியங்களை ஏற்கனவே போட்டிருப்போம். இதுவும் ஒரு வகையான எளிய முறை தான். இந்த பதிவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் இது ஒரு எளிய முறை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பின்பற்றுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும். எது சம்பந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை தீர்றது. பணப்பிரச்சனை மட்டும் இல்லைங்க, பணம் நிறைய வருது, ஆனால் வர்ற பணம் எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்னு சில பேருக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கும். நிறைய பணம் வந்தாலும் கையில் வந்து பணம் வந்து புழங்க மாட்டேங்குது, பணப்புழக்கமே இல்லை. வர்ற பணம் ஒரு தொகை வந்துச்சுன்னா அந்த தொகை எப்படி போகுதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்களும் இந்த பரிகார முறையை மேற்கொள்ளலாம். அதுக்கு உண்டான பொருட்களும் அந்த பரிகாரத்துக்கு உட்பட்ட பொருட்களும் அந்த முறையும் நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக வந்து பின்பற்றுங்க. நீளமான லவங்கப்பட்ட 5, நல்ல நீளமான லவங்கப்பட்ட 5, உள்ளன் சிவப்பு நூல், மஞ்சள் பிள்ளையாறு 9 1 ரூபாய் நாணயம், கண்ணாடி பாத்திரத்தில் மஞ்சள் கலந்த அரிசி, இதுதான் நம்ம பரிகாரத்துக்கு உட்பட்ட பொருட்கள். இதை எப்படி என்ன முறையில் பண்ணணும் அப்படின்னா, 9 1 ரூபாய் நாணயமும் லவங்கப்பட்டையும் சிவப்பு நிற உள்ளன் நூலில் 7 முறை சுத்தணும். இப்படி 7 முறை சுத்தினதுக்கப்புறமா கண்ணாடி பாத்திரத்தில் உள்ள மஞ்சள் கலந்த அரிசியில் செங்குத்தா லவங்கப்பட்டையை நிறுத்தி மஞ்சள் பிள்ளையார் முன்னாடி வச்சு ஐஸ்வர்ய லக்ஷ்மி மந்திரம் 54 முறை சொல்லி மஞ்சள் அரிசியில் அர்ச்சனை பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க பணப்பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்லை, உங்கள் கையில் எப்போதும் பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். இதை தொடர்ந்து 21 நாள் பூஜை செய்யணும். அதுக்கப்புறமா அந்த லவங்கப்பட்டையை எடுத்து பணப்பெட்டியில் நீங்கள் வச்சிடணும். நான் 54 முறை ஐஸ்வர்யலக்ஷ்மி மந்திரம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஐஸ்வர்யலக்ஷ்மி மந்திரம் என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாயை கமலதாரண்யை சக்தியை சிம்மவாகினியை பாலாயை ஸ்வாஹா, ஓம் குபேராய நமக, ஓம் மகாலட்சுமியை நமக. இன்னொரு முறை சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாயை கமலதாரண்யை சக்தியை சிம்மவாகினியை பாலாயை ஸ்வாஹா, ஓம் குபேராய நமக, ஓம் மகாலட்சுமியை நமக. ரொம்ப ரொம்ப எளிய மந்திரங்க. இதை வந்து நம்ம பின்பற்றி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும், நம்மளே உணர்வோம். அன்பர்களே, நம்ம எப்போவுமே கடவுள்கிட்ட வேண்டும் போது நம்மளோட பிரார்த்தனையில் நல்ல ஒரு உண்மை இருக்கும், ஒரு ஆத்மாத்தமாக தான் வேண்டுவோம். ஆனால் நம்ம வெறும் பிரார்த்தனை மட்டும் வேண்டாமல் இந்த மாதிரி மந்திரத்தோடு வேண்டும் போது அதோட பலன் உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஆனால் தொடர்ந்து பண்ணணும். எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் தொடர்ந்து பண்ணும் போது அதுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும். கண்டிப்பாக இது இந்த பரிகாரம் மூலமா உங்களுக்கு பணப்பிரச்சனை தீந்து நல்ல பணப்புழக்கம் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களோட வாழ்க்கையில் சுபிட்சம் வர்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம் அன்பர்களே.